வெல்கம் டு அட்வான்ஸ் பைத்தன் ப்ரோக்ராமிங். இந்த வீடியோவில் நம்ம டிக்ஷனரி காம்ப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம செக் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம லிஸ்ட் காம்ப்ளிகேஷன் பற்றி பேசியிருந்தோம். அதே மாதிரி தான் டிக்ஷனரி காம்ப்ளிகேஷனும் வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது அதுக்குள்ளே எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸ்பிரஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன். இதில் கீஸ் அண்ட் வேல்யூஸ் ரெண்டு வேரியபிள் எடுத்திருக்கேன். இந்த கீஸ்ங்கிறது ஆல்பாபெட்ல வர வவல்ஸ் ஏஇ ஐஓயு அதை எடுத்திருக்கேன். வேல்யூஸ்ங்கிறது அதோட ஆல்பாபெட்டோட பொசிஷன், அதாவது ஆல்பாபெட்டிக்கலாக ஆர்டர் பண்ணோம்னா இந்த எல்லா லெட்டருமே வந்து எந்தெந்த பொசிஷனில் வரும் அப்படிங்கிறத நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து டிக்ஷனரி வவல்ஸ் குள்ள நான் ஸ்டோர் பண்ண போறேன். அதாவது கீயா வந்து ஏஐஓயு வரும், வேல்யூ வந்து 159 இந்த வேல்யூ வந்து அதுக்கு ஈக்குவல் பிரிண்ட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் போட பண்ணலாம். சோ ஃபார் லூப்ல ஜிப் ஆஃப் கீ கம்மா வேல்யூஸ் எடுத்திருக்கேன். அதாவது இந்த ரெண்டு வேல்யூ வந்து நான் இங்க மேட்ச் பண்றேன். இப்போ எனக்கு எப்படி வரணும், ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும் ஏ கம்மா 1 E,5 I,9 அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஐட்ரேஷன்ல எனக்கு வேல்யூ வரும். இதை நான் கேபி அப்படின்னு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். இதை ரிப்பீட் மேப் பண்றேன். ஃபைனலா என்ன பண்றேன்னா டிக்ஷனரி பபர்ஸ்ல கீயா வந்து அந்த கேயோட வேரியபிள் வர ஐட்ரேஷன் வேல்யூவும் விங்கிறது அந்த வேல்யூல வராது. அதாவது ஏங்கிறது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் டிக்ஷனரி பபர்ல கீயா உள்ள வரும், 1ங்கிறது வேல்யூவா ஸ்டோர் பண்ண போகுது. இந்த ஐட்ரேஷன் தான் இங்க கண்டினியூஸ் நடக்க போகுது. இதோட அவுட்புட் நம்ம பார்க்கலாம். பாத்தீங்கன்னா A1, E5, I9 அதாவது ஒவ்வொரு வேல்யூ ஐட்ரேஷன் பேஸ் பண்ணி நமக்கு இந்த டிக்ஷனரி பபர்ஸ்குள்ள கீயாவும் வேல்யூவும் ஸ்டோர் ஆகுது. இப்போ இதுல ஏதாவது எடுக்கணும்னா அந்த கீயை பேஸ் பண்ணி நீங்க எடுக்க முடியும். ஆஸ் யூஷுவல் நார்மலா நமக்கு தெரிஞ்சதுதான். இப்ப இதே ப்ராப்ளம் நாம டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் வச்சு எப்படி பண்ணலாம் இருக்கோம். சோ சேம் வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். கீஸ் அண்ட் வேல்யூஸ் பாத்தீங்கன்னா அதே வேல்யூ தான். டிக்ஷனரி பபல்ஸ் அப்படிங்கறத ஒரு எம்டி டிக்ஷனரி டிக்ளேர் பண்ணிருக்கேன். பட் இந்த வாட்டி லூப்பிங் வந்து நம்ம வெளியே பண்ண போறது இல்ல, இந்த ஒரு எம்டி டிக்ஷனரிக்குள்ளேயே பண்ண போறோம். சோ சேம் அதே லூப்பிங் ஆப்ரேஷன் தான் நான் உள்ள கொண்டு வந்திருக்கேன். பட் என்னன்னா இதுல அவுட்புட் டிக்ஷனரி பபல்ஸ் நான் தனியா ஒரு லைன்ல கொண்டு வந்திருந்தேன், அதை நான் உள்ளே வந்து ஸ்டோர் பண்ண போறேன். சோ கே ஈஸ்ட் வி அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணனா இந்த லைன் லைன் நம்பர் 12 இந்த கே கோலன் வி அப்படிங்கிற இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா சேம் தான். இதோட ஐட்ரேட்டிவ்ல எல்லா ரெக்கார்டுமே வந்து 1 by 1 போயிட்டு மேப் பண்ணி நமக்கு எங்க ஸ்டோர் பண்ணும். டிக்ஷனரி வேர்பல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வரது கேங்கிறத கீஸ் எடுத்துக்கும், செகண்ட் விங் வரது வேல்யூஸ் பண்ணும். இதோட அவுட்புட்டையும் செக் பண்ணலாம். சோ ரெண்டுமே சேம் தான், நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சேம் அவுட்புட்டே நமக்கு கிடைக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்.